வணக்கம் மாணவ செல்வங்களே, தமிழக அரசினுடைய கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம 8ஆம் வகுப்பில் கணித பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வடிவியல். இந்த வடிவியல்கிற பாடத்தோடைய தலைப்பு வந்து எப்படி எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜியாமெட்ரி அப்படிங்கிறது தான் வடிவியலுடைய ஆங்கில பெயர். ஜியாமெட்ரி, இந்த ஜியாமெட்ரிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் உள்ள ஜியோ அப்படிங்கிற வார்த்தையிலையும் இருந்தும் மெட்ரான் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் உருவானது. ஜியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா புவி, மெட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அளத்தல், அளக்கிறது. இப்போ புவியை அளத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் ஜியாமெட்ரி அப்படிங்கிற அந்த தலைப்பை உருவாக்குனாங்க. அதுக்கீழே நிறையா கணிதவியல் அறிஞர்கள் வந்து புதுசு புதுசாக நிறையா கருத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, இந்த வடிவியல் அப்படிங்கிற பாடம் வந்து எந்தெந்த வகையில் நமக்கெல்லாம் யூஸாக இருக்குது அப்படிங்கிறதுனா, நம்ம பார்க்குற ஒவ்வொரு உருவமே ஒவ்வொரு வடிவத்தில் தான் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் எதை பார்த்தாலுமே அது அந்த பொருளுங்கிறது ஒரு வடிவத்தில் தான் இருக்கும். அது ஒரு ஒழுங்கான வடிவமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு வடிவம் தான். அந்த வடிவங்களை பற்றினா பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த வடிவியல் கருத்துக்கள் இல்லாமல் எந்த ஒரு கட்டிடத்தையும் நம்ம நீண்ட நாளைக்கு நிலைத்திருக்கிற மாதிரியாக உருவாக்க முடியாது. இந்த வடிவியல் படத்தில் 8ஆம் வகுப்பில் உள்ள கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி ஏற்கனவே படித்த 7ஆம் வகுப்பில் படித்த கருத்துக்களை கொஞ்சம் நினைவு கூர்ந்துக்குவோம். சரிங்களா, முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இந்த கருத்து என்ன சொல்ல வருதுன்னா, எந்த ஒரு முக்கோணமாக இருந்தாலும் சரி அதில் 3 கோணங்கள் இருக்கும். 1, 2, 3. இந்த 3 கோணத்தோட மதிப்பையும் நாம் கூட்டினோம்னா அது எவ்வளோ டிகிரி தான் கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைச்சாதான் அது முக்கோணம். 180 விட குறைவாக கிடைச்சாலோ 180 காட்டிலும் அதிகமாக கிடைச்சாலோ அது முக்கோணம் கிடையாது. சரிங்களா, ஸோ இந்த பண்பை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, 3 கோணங்களில் 2 கோணங்கள் மட்டும் தெரிந்து 3வது கோணம் தெரியாத பட்சத்தில் நம்ம எளிதாக என்ன செய்யலாம், அந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் இந்த பண்பு நமக்கு பயன்படுது. இப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கப்படுற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது இங்கே ஏபிசிங்கிற ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன், அதில் பிசிங்கிற பக்கத்தை நீட்டியிருக்கேன் வெளிப்புறமாக. அப்போம்போது அந்த சி என்ற புள்ளியில் வெளியில் ஒரு கோணம் ஏற்படுது. முக்கோணத்தை விட்டு வெளியில் ஒரு கோணம் ஏற்படுது. அந்த கோணத்தோட மதிப்பு வேணும்னா அந்த கோணத்துக்கு உள்புறமாக எதிரே உள்ள மற்ற 2 கோணங்களின் கூடுதலுக்கு இந்த வெளிக்கோணமானது சமமாக இருக்கும். அதாவது இந்த கோணம் சி என்ற கோணம் தெரியாட்டினாலும் பரவாயில்ல, இந்த 70ஐயும் இந்த 50ஐயும் கூட்டினோம்னா 120. இந்த 120 டிகிரி தான் இங்கே வெளியில் இருக்கும். இதுதான் அந்த தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். சரிங்களா, அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு, கோணங்கள் எனில் பக்கங்கள், பக்கங்கள் எனில் கோணங்கள். அதாவது சுருக்கமாக உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணத்தில் 2 கோணங்கள் சமம் எனில் அவற்றிற்கு எதிரே உள்ள 2 பக்கங்கள் சமமாகத்தான் இருக்கும். சரிங்களா, அதான் சுருக்கமாக கோணங்கள் எனில் பக்கங்கள். இப்போ இந்த படத்தை பாருங்கள், ஏபிசிங்கிற ஒரு முக்கோணம் இருக்குது, அதில் பி என்ற கோணமும் சி என்ற கோணமும் சமம். கோணம் பி சீக்குவல் டு கோணம் சி எனில், பியும் சியும் சமமாக இருந்துச்சுன்னா கோணம் பிக்கு எதிரே உள்ள பக்கம் அதாவது ஏசிங்கிற பக்கமும் கோணம் சிக்கு எதிரே உள்ள பக்கம் அதாவது ஏபிங்கிற பக்கமும் சமமாக இருக்கும். அதாவது ஏசி சீக்குவல் டு ஏபி. இதுதான் கோணங்கள் எனில் பக்கங்கள். இது கோணங்கள், கோணங்கள் சமம் எனில் பக்கங்கள் சமம். புரிந்தா? அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணா, பக்கங்கள் எனில் கோணங்கள். இதோடைய மறுதலையும் கூட சொல்லலாம். சரிங்களா, பக்கங்கள் எனில் கோணங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, பக்கங்கள் 2 சமம். அது என்ன சமம்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு போட்டோம்னா இங்கேயும் ஒரு கோடு இங்கேயும் ஒரு கோடு இருக்குது. அப்போ இந்த ஒரு கோடு உள்ள 2 பக்கங்களும் சமம். அப்படி இருந்துக்கும் பட்சத்தில், அதாவது பிக்யூங்கிற பக்கத்தோட நீளமும் பிஆருங்கிற பக்கத்தோட நீளமும் சமமாக இருந்தால் எனில், பக்கங்கள் சமம் எனில் இந்த சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். இந்த சம பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் ஆர், கோணம் ஆர் இந்த சம பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் கியூ, அப்போ கோணம் கியூ 2 என்னது சமம். இதுதான் என்னது, பக்கங்கள் எனில் கோணங்கள். சரியா, ஸோ இப்போ நான் 4 பாயிண்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணியிருக்கேன். என்னென்ன,
முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், கோணங்களினில் பக்கங்கள், அடுத்தது பக்கங்களினில் கோணங்கள். சரியா, ஒரு ரெண்டு மூணு கான்செப்டை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, முதல்ல நேரிய கோண இணைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நேர்கோட்டின் மீது ஒரு கதிரானது செல்லும் பொழுது அங்கு இரண்டு கோணங்கள் ஏற்படுகின்றன. அப்படி ஏற்படக்கூடிய இரண்டு கோணங்களை தான் நம்ம நேரிய கோண இணைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி ஏற்படக்கூடிய இந்த இரண்டு கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரி, அதாவது அந்த இரண்டு கோணங்களும் மிகை நிரப்பு கோணங்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு இந்த கோணத்தோட பேர் QRS, கோணம் QRS ப்ளஸ் இந்த கோணத்தோட பேர் PRS, கோணம் PRS. இது இரண்டையும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ டிகிரி விட கிடைக்கும், 180 டிகிரி. ஏன்னா இது ரெண்டும் நேரிய கோண இணைகள், லீனியர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரி, இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னா, அதோட கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறது, அதாவது ஒரு நேர்கோட்டின் மீது, ஒரு நேர்கோட்டின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படும் கோணம் 180 டிகிரி. சரிங்களா, அதாவது எந்த புள்ளி வேணாலும், ஒரு நேர்கோட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறோம், அந்த புள்ளியில் எத்தனை கதிர் வேணாலும் போகலாம். அப்போ அந்த புள்ளியில் ஏற்படக்கூடிய மொத்த கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி. இங்கே இந்த படத்தை பார்த்திங்கன்னா, இந்த நேர்கோட்டின் மீது எஸ் அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது, எஸ்ஸில் கோணம் 1 ஏற்படுது, கோணம் 2 ஏற்படுது, கோணம் 3 ஏற்படுது. ஆக மொத்தம் கோணம் 1 ப்ளஸ் கோணம் 2 ப்ளஸ் கோணம் 3, இது மூணையும் கூட்டினோம்னா எவ்வளோ டிகிரி, 180 டிகிரி தான் கிடைக்கும். இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டும் பொழுது, உதாரணத்துக்கு ஓ அப்படிங்கிற புள்ளியில் வெட்டுதுன்னு வச்சுக்குவோம், இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று ஓ என்ற புள்ளியில் வெட்டுது, அப்படி வெட்டும் பொழுது அங்கு நான்கு கோணங்கள் ஏற்படுகின்றன. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் இந்த கதிரிக்கு இந்த கதிரி கடையில் 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, ஆக மொத்தம் நான்கு கோணங்கள் ஏற்படுகின்றன. அந்த கோணங்களில் குத்ததிர் கோணங்கள்னு ஒன்று ஏற்படுது, அடுத்துள்ள கோணங்கள்னு ஒன்று ஏற்படுது. அது எது எது, ஒரு கதிருக்கு இடது பக்கம் வலது பக்கம்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் உள்ள இரண்டு கோணங்களை நம்ம அடுத்துள்ள கோணங்கள்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு 1 நம்பர் 2 நம்பர் அடுத்துள்ள கோணங்கள், அதை விட்டாச்சுன்னா 2 3 அடுத்துள்ள கோணங்கள்னு சொல்லலாம், இல்லை அதை விட்டாச்சுன்னா 3 4 சொல்லலாம், இல்லைன்னா 4 1 சொல்லலாம். பக்கத்தில் பக்கத்தில் ஏற்படக்கூடிய இரண்டு கோணங்களை தான் நம்ம அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து குத்ததிர் கோணங்கள்ங்கிறது எதிரெதிரே அமையும். ஒரு கத்திரிக்கோளை நீங்கள் பிடிச்சிக்கும் போது கை பக்கம் பிடிச்சிருக்கீங்க, அதுக்கு ஏற்றாப்புல ரெண்டு கத்தி மாதிரி இருக்கும். அப்போ கைப்பக்கம் உள்ள கோணமும் அந்த பக்கம் வாய் மாதிரி இருக்கா இல்லையா, அந்த பக்கம் உள்ள கோணம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக கத்திரிக்கோளை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 1 நம்பரும் 3 நம்பரும் குத்ததிர் கோணங்கள், அது மாதிரியாக 2 நம்பரும் 4 நம்பரும் குத்ததிர் கோணங்கள். இந்த குத்ததிர் கோணங்கள் எப்படி இருக்கும்னா, சமமாக இருக்கும். கோணம் 1 எதுக்கு சமமாக இருக்கும், கோணம் 3 சமம். அதே போல் கோணம் 2 எதுக்கு சமமாக இருக்கும்னா, கோணம் 4 சமம். புரியுதா மாணவர்களே, இந்த அடுத்துள்ள கோணங்கள் சொன்னாலே அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவை நேரிய கோண இணைகளாக இருக்கும். அந்த அடுத்துள்ள கோணங்களை கூட்டும்போது 180 டிகிரி கிடைக்கும். இங்கே சொன்ன மாதிரி அதே மாதிரி தானே இங்கே இருக்குது, இந்த கோட்டின் மீது ஒரு கதிர் இருக்குது, ரெண்டு கோணம் இருக்குது, இதே மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ இந்த கோணங்களை தான் நம்ம அடுத்துள்ள கோணங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நேரிய கோண இணைகள்னு நம்ம சொல்கிறோம். சரியா மாணவர்களே, 8ஆம் வகுப்பில் நம்ம எந்த கருத்தை முதல் முதலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்வசம உருவங்களையும் வடிவத்த உருவங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சர்வசம உருவம்னா என்ன, வடிவத்த உருவம்னா என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதாவது இரண்டு உருவங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் பார்க்கறதுக்கு இதே உருவம் தான் அந்த உருவம், அந்த மாதிரி உருவமும் ஒரே மாதிரி இருக்கணும், இதில் என்னென்ன அளவுகள் இருக்கோ அதே அளவு அதுலேயும் இருக்கணும். அப்படி இரண்டு உருவங்கள் இருந்துச்சுன்னா அந்த உருவங்களை தான் சர்வசம உருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அதாவது வடிவத்த உருவங்கள்னால் எப்படி இருக்கும்னா, இரண்டு வடிவங்களும் அளவில் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் உருவத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி உள்ள உருவங்களை தான் நம்ம வடிவத்த உருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, உங்கள் புத்தகத்தில் வந்து 163ஆம் பக்கம் அதில் வந்து 2-3 படங்கள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். முதல்ல இரண்டு வண்ணத்து பூச்சிகளோட படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே உள்ள வண்ணத்து பூச்சி என்ன அளவாக இருக்கோ அதே அளவு தான் கீழே உள்ள வண்ணத்து பூச்சி இருக்கும். அதே மாதிரியாக
அதோட உருவம் அப்படியே இருக்குது, ரெண்டுமே வண்ணத்து பூச்சி தான். உருவமும் சமமாக இருக்குது, அளவும் சமமாக இருக்குது. அது மாதிரி பக்கத்தில் ஒரு மரத்தோட படம் கொடுத்துருக்காங்க. இரண்டு மரங்களோட படமுமே பார்க்க ஒரே மாதிரியே இருக்குது, அளவுலேயும் சமமாக இருக்குது, உருவத்துலேயும் சமமாக இருக்குது. அதனால் அது இரண்டு உருவங்களும் சர்வசம உருவங்கள். சரியா? அடுத்த இன்னொரு படம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரண்டு ஒட்டகச்சிவிங்க படம் கொடுத்துருக்காங்களா, அதில் ஒரு ஒட்டகச்சிவிங்க பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது, இன்னொரு ஒட்டகச்சிவிங்க வந்து சின்ன சைஸில் இருக்குது. அப்போ இரண்டும் ஒரே உருவமாக இருக்குது, ஆனால் அளவில் வெவ்வேறாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு வண்ணத்து பூச்சி படம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வண்ணத்து பூச்சி வந்து பெரிய வண்ணத்து பூச்சியாக இருக்குது, இன்னொன்று சின்னதாக இருக்குது. அப்போ ஒரே உருவம் ஆனால் அளவில் வெவ்வேறாக இருக்குது. அப்புறம் நிறையா சதுரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஐங்கோண உருவங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உருவங்கள் பூரா ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அளவுகள் வெவ்வேறாக இருக்குது. அப்போ இந்த உருவங்கள் அப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வடிவொத்த உருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்வசம உருவங்கள் என்பன வடிவிலும் அளவிலும் மிகச்சரியாக அமையும் உருவங்கள் ஆகும். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு உருவத்தின் மேலே இன்னொரு உருவத்தை நீங்கள் வச்சின்னா சரியாக பொருந்திருக்கும், ஒரு கேப் கூட இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று சரியாக பொருந்திருக்கும். அப்படிப்பட்ட உருவங்களை தான் நம்ம சர்வசம உருவங்கள்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இரண்டு செவ்வகம் என் கையில் இருக்குது. இந்த இரண்டு செவ்வகங்களையும் நான் சர்வசம செவ்வகம் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த இரண்டு உருவங்களும் நான் ஒன்று மேலே ஒன்று வைக்கிறேன், ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது அப்படியே சரிசமமாக ஒரு கேப் கூட இல்லாமல் ரெண்டு ஒன்றோட ஒன்று சரியாக பொருந்திருக்குது. இதனால் இதை நம்ம சர்வ சம உருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் இரண்டு சதுரங்கள் எடுத்துக்கிறேன். இந்த இரண்டு சதுரங்களையும் பார்த்திங்கன்னா ஒன்று சிறியதாக இருக்குது, இன்னொன்று பெரியதாக இருக்குது. ஆனால் இரண்டும் உருவத்தில் ஒரே மாதிரி இருக்குது. இதுவும் சதுரம்தான், இதுவும் சதுரம்தான், உருவம் ஒரே உருவம், ஆனால் அளவு வேறு வேறு அளவாக இருக்குது. இதுமே ஒன்று மேலே ஒன்று வச்சால் பொருந்தாது, ஆனால் உருவம் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அளவில் வெவ்வேறாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உருவங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வடிவொத்த உருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சர்வசம முக்கோணங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இரண்டு முக்கோணங்கள் சர்வசம முக்கோணங்களாக இருக்கும் பட்சத்தில் அவற்றினுடைய ஒத்த பக்கங்கள் சமமாக இருக்கும், ஒத்த கோணங்களும் சமமாக இருக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? இரண்டு முக்கோணங்கள் சர்வசமமாக இருந்தால் அவற்றினுடைய ஒத்த பக்கங்கள் சமமாக இருக்கும், ஒத்த கோணங்களும் சமமாக இருக்கும். இது முதல் பாயிண்ட்டு. இதை மறுதலையாக அதாவது ரிவர்ஸ்லேயும் சொல்லலாம். இரண்டு முக்கோணங்களுடைய ஒத்த பக்கங்கள் சமமாக இருக்கும் பட்சத்தில், ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும் பட்சத்தில் அவைகளை நம்ம என்ன சொல்லலாம், சர்வசம முக்கோணங்கள் அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். சரிங்களா? ஸோ சர்வசம முக்கோணம்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். ஏபிசின்னு ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன், பிக்யூஆர்னு ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன். இந்த ஒரு கோடுக்கு நான் அப்போதே அர்த்தம் சொன்னேன், இந்த முக்கோணத்தில் ஒரு கோடு போட்டிருக்கேன், இந்த முக்கோணத்தில் ஒரு கோடு போட்டிருக்கேன். அப்போ இந்த இரண்டு பக்கங்களும் சமம், இந்த ரெண்டு கோடு போட்ட இந்த ரெண்டு பக்கங்களும் சமம். அதாவது ஏசிங்கிற பக்கமும் பிஆருங்கிற பக்கமும் சமம், பிசிங்கிற பக்கமும் கியூஆருங்கிற பக்கமும் சமம். அதே மாதிரி கோணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கோணம் ஏ கோணம் பிக்கு சமம், கோணம் பி கோணம் கியூக்கு சமம், கோணம் சி கோணம் ஆருக்கு சமம். இந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள் ஆகும். சரியா? இப்போ சர்வசம முக்கோணங்களை நிரூபிக்கும் வழிகள். இப்போ முதல்ல சொன்னேன், ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமமாக இருக்கும் பட்சத்தில் ஒத்த பக்கங்கள் அனைத்தும் சமமாக இருக்கும், அதனுடைய ஒத்த கோணங்களும் சமமாக இருக்கும்னு சொன்னேன். அதே சமயத்தில் சர்வசம முக்கோணத்தை நிரூபிக்கணும்னா இந்த ஆறையுமே நிரூபிக்கணுமா சார்? ரெண்டு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு மூன்று பக்கங்களும் சமமாக இருக்குது, மூன்று கோணங்களும் சமமாக இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கணுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ மோத நீங்கள் இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றினா இந்த நாலு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டுனா இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் நிரூபிச்சா போதும். அதாவது ரெண்டு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு பக்கம் பக்கம் பக்கம், அதனால் பக்கம் பக்கம் பக்கம், முதல் முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க, அதோட நீளம் அப்படியே இன்னொரு முக்கோணத்துலையும் இருக்குது அப்படி பட்சத்தில். அதே மாதிரி இரண்டாவது பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது முக்கோணத்துலேயே இரண்டாவது பக்கத்துக்கு சமமாக இருக்குது, மூன்றாவது பக்கத்தோட நீளமும் அந்த இரண்டாவது முக்கோணத்தில் மூன்றாவது பக்கத்தோட நீளமும் சமமாக இருக்கும் பட்சத்தில் இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிடலாம். அதாவது ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்கள் மற்றும் மற்றொரு முக்கோணத்தினுடைய மூன்று பக்கங்களுக்கு சமம் எனில் அந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் பாயிண்ட்டு. சரிங்களா? அடுத்து நான் பார்க்க போகிறது ரெண்டாவது பாயிண்ட்டு. ரெண்டு முக்கோணத்தை எடுத்துக்கிறோம், அதில் பக்கம் கோணம் பக்கம் இரண்டு பக்கங்களும் அந்த இரண்டு பக்கங்களை உள்ளடக்கிய கோணங்களும் இரண்டு முக்கோணத்துலேயும் சமமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த முக்கோணத்தை பாருங்கள், எம்என்கிற பக்கம் இங்கே எக்ஸ்ஒய்ங்கிற பக்கத்துக்கு சமம், ஒன்று முடிஞ்சா பக்கம். அடுத்து கோணம், கோணம்ங்கிறது எது அப்படின்னா இன்னொரு பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு இடையில் ஒரு கோணம், இப்போ இந்த பக்கத்தை சமம்னு சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எம்ஓ அப்படிங்கிற பக்கம் இந்த எக்ஸ் இசடுங்கிற பக்கத்துக்கு சமம், அப்போ இன்னொரு பக்கம் ஓவர்.
அப்புறம் இந்த சாமா உள்ள இரண்டு பக்கங்களுக்கும் இடையில ஒரு கோணம் அமைஞ்சிருக்கு பாருங்கள். மொத்த விகித சாமா இருந்தாலே ரெண்டு பக்கம், அது ரெண்டுக்கு இடையில் இங்கே ஒரு கோணம் இருக்கும், இங்கே ஒரு கோணம் இருக்கும், இந்த கோணமும் இந்த கோணமும் சாமா இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த கோணமும் சாமா இருந்துச்சுன்னா இந்த இரண்டு முக்கோணங்களையும் நீங்கள் தாராளமாக என்ன சொல்லலாம், சர்வசம முக்கோணங்கள் அப்படின்னு என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். அது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, கோணம் பக்கம் கோணம். அது என்ன கோணம் பக்கம் கோணம், முதல்ல ஒரு கோணத்தை பார்க்குறீங்க, இந்த முக்கோணத்தில் சி அப்படிங்கிற இடத்துல என்ன கோணம் இருக்கோ அதே கோணம் இந்த முக்கோணத்தில் கே அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ இரண்டு முக்கோணத்துலேயும் ஒரு கோணம் சாமா இருக்குது. ஓகே, அப்புறம் இன்னொரு கோணத்தை செக் பண்ணுறீங்க, இந்த முக்கோணத்தில் ஏ என்ற இடத்துல என்ன கோணம் இருக்கோ அதே கோணம் இன்னொரு முக்கோணத்தில் ஐ அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ ரெண்டு கோணம் என்ன ஆயிடுச்சு, சாமாயிருச்சு. அந்த இரண்டு கோணங்களுக்கும் இடையில ஒரு பக்கம் இருக்கா, அந்த பக்கம் ஏசிங்கிற பக்கம் நீளம் என்ன இருக்கோ அதே பக்கம் ஐகே இருக்குது, ரெண்டும் ரெண்டோட நீளமும் சமமாக இருக்குது. அப்போ ரெண்டு கோணங்களுக்கு இடையில் உள்ள பக்கமும் சமமாக இருக்குது. அப்படின்னா அந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள். என்ன சொல்ல வரோம், ஃபைனலாக ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்களும் அவற்றை உள்ளடக்கிய பக்கமும், இரண்டு கோணங்களும் அவற்றை உள்ளடக்கிய பக்கங்களும் சமமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணம் ஆகும். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி பாயிண்ட்டு, செங்கோணம் கர்ணம் பக்கம். சரிங்களா, இது எதுக்கு மட்டும்தான் வரும்னா, செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான் இந்த நாலாவது பாயிண்ட் வரும். செங்கோண முக்கோணம்னு வந்துருச்சுனாலே நீங்கள் இந்த நாலாவது பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சரிங்களா, அதில் என்ன இருக்கும், ரெண்டு செங்கோண முக்கோணத்தை கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ கண்டிப்பாக ஒரு கோணம் என்னவாக இருக்கும், செங்கோணமாக இருக்கும். அப்போ இதில் முதல் முக்கோணத்தில் செங்கோணம் இருக்கா, ரெண்டாவது முக்கோணத்தில் செங்கோணம் இருக்கா, முதல் பாயிண்ட்டு செங்கோணம் இருக்குது. கர்ணம் எவ்வளோ நீளம் பாருங்கள், முதல் முக்கோணத்தில் கர்ணம் எவ்வளோ நீளம் இருக்கோ அதே நீளம் ரெண்டாவது முக்கோணத்தில் இருக்கான்னு பாருங்கள். அப்போ கர்ணம் செங்கோணம் இருக்குது, கர்ண நீளமும் இருக்குது, சமமாக இருக்குது. அதை தவிர செங்கோணத்தை உள்ளடக்கிய பக்கம், செங்கோணத்துக்கு உள்ளடக்கிய பக்கம்னா செங்கோணம் இங்கே இருக்கா, இது எந்த ரெண்டு பக்கத்துக்கு இடையில் இருக்குன்னா இந்த ரெண்டு பக்கத்துக்கும், இந்த பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரியாக இந்த முக்கோணத்துலேயும் செங்கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்களில் ஒரு பக்கம், அதோட நீளங்களை பாருங்கள் சமமாக இருக்கா. அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு முக்கோணம் என்னது, சர்வ சம முக்கோணங்கள். அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் மற்றும் செங்கோணத்தை அடக்கிய பக்கங்களில் ஒன்று ஆகியவை சமமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள் ஆகும். சரியா, ஸோ இப்போ இந்த நாலு பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சு அது சர்வ ரெண்டு முக்கோணங்களை நம்ம சர்வசம முக்கோணங்கள்னு என்ன பண்ணிக்கலாம், நிரூபிச்சுக்கலாம். சரியா, சரி மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வடிவியலில் இதுவரை பார்த்த கருத்துக்களை போராட்டி தொகுத்து சில கணக்குகள் மூலமாக நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு கணக்கு எடுத்துக்காட்டு, அஞ்சு புள்ளியில் ஒன்றில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கோணம் ரெண்டு கோணம் கொடுத்துருக்காங்க, கோணம் பி 70 டிகிரி, கோணம் ஏயில் வந்து வெளிக்கோணம் வந்து 140 டிகிரி இருக்குது. இதில் எக்ஸு ஒய் இசடுங்கிறது தெரியாத எழுத்துக்கள்லாம் இருக்குது, அந்த தெரியாத மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம ஒரு ஒரு கோணம் தான் பார்ப்போம். இந்த ஏ அப்படிங்கிற அந்த புள்ளியில் இரண்டு கோணங்கள் ஏற்படுதா, இதை பார்த்திங்கன்னா நேரிய கோண இணைகள்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு நேர்கோடு, அதில் ஒரு கதிர் ஏற்படும் போது ரெண்டு கோணங்களை உருவாக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு நேர்கோட்டின் மீது ஒரு கதிர் வரும் பொழுது அது இரண்டு கோணங்களை உருவாக்கும். அந்த இரண்டு கோணங்களும் தான் நேரிய கோண இணைகள். அவற்றோட கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா, அதுபோல் இது ஒரு நேர்கோடு, இது ஒரு கதிர் மாதிரியா. அப்போ அந்த கதிருக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் ரெண்டு கோணங்கள் ஏற்படுது. அப்போ அந்த இரண்டு கோணங்களோட கூடுதல் எவ்வளோ டிகிரி, 180 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த இசட் என்னங்கிறத நம்ம பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ரெண்டு தான் நேரிய கோண இணைகள். அப்போ 140 டிகிரி ப்ளஸ் இசட் சீக்குவல் டு 180 டிகிரி. இசட் வேணும்னா ப்ளஸ் ஆகல 140, அந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறும். 180 மைனஸ் 140, 180ல் 140 கழித்தோம்னா 40 டிகிரி. இதுதான் இசட்டோட மதிப்பு. ஓகே, இசட்டை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த முக்கோணத்தை எடுத்துக்குவோம், ஏபிசிங்கிற முக்கோணம் எடுத்துக்குவோம். முக்கோணம் ஏபிசி இல், இப்போ இரண்டு, இப்போ இசட்டுங்கிற கோணத்தை கண்டுபிடிச்சதுனால இந்த கோணம் நமக்கு தெரியும், 70 டிகிரிங்கிற கோணம் நமக்கு தெரியுது, மூணாவதில் ஒய் மட்டும் நமக்கு தெரியலை. ஏற்கனவே முக்கோணத்தோட மூன்று கோணங்களை வச்சு ஒரு பண்பு சொன்னேன்னா, முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ மூணு கோணத்தை கூட்டணும், இது 70 டிகிரி ப்ளஸ் இது இசட் ப்ளஸ் மூணாவது ஒய் சீக்குவல் டு 180. 70 ப்ளஸ் இசட் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம், 40 ப்ளஸ் ஒய் சீக்குவல் டு 180. 70 40 கூட்டினோம்னா 110, 110 டிகிரி ப்ளஸ்
மிச்சம் வளர்க்குது ஒய் சீக்குவல் டு 180. ஒய் மதிப்பு என்ன, ப்ளஸ் ஆகல 110, அங்கிட்டு போகும்போது மைனஸாக மாறும். 180 மைனஸ் 110, 180ல் 110 போச்சுன்னா மிச்சம் 70 டிகிரி. அப்போ ஒய் மதிப்பு 70 டிகிரி. இப்போ இசட் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு, மிச்சம் உள்ளது என்னது, வெரி குட், எக்ஸ். அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா, ஒரு நேர்கோட்டின் மீது ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ அந்த நேர்கோட்டில் சீன் புள்ளி இருக்குது, சி புள்ளியை சுற்றி மூணு கோணம் இருக்குது மேலே இந்த நேர்கோட்டில், எக்ஸு ஒய் இசட் இது மூணையும் கூட்டினோம்னா 180 டிகிரி வரும். எக்ஸு கூட்டல் ஒய் கூட்டல் இசட், எக்ஸு ஒய் இசட் இது மூணையும் கூட்டினா எவ்வளோ டிகிரி, 180 டிகிரி. இதுக்கு என்ன காரணம், ஒரு நேர்கோட்டின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படும் கோணம் 180 டிகிரி. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா அதுதான் கண்டுபிடிக்கணும், எக்ஸு அப்படியே தான் இருக்கும். ஒய் மதிப்பு 70 டிகிரி, இசட் மதிப்பு 40 டிகிரி, சீக்குவல் டு 180. எக்ஸு ப்ளஸ் 70 40 கூட்டினோம்னா 110 டிகிரி, சீக்குவல் டு 180. எக்ஸ் மதிப்பு என்னன்னா 180 மைனஸ் 110, 180ல் 110 கழித்தோம்னா 70 டிகிரி. இதுதான் எக்ஸோட மதிப்பு. இப்போ மூன்று கோணத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் மதிப்பு 70 டிகிரி, ஒய் மதிப்பு 70 டிகிரி, இசட் மதிப்பு 40 டிகிரி. சரியா மாணவர்களே, அடுத்ததாக எடுத்துக்காட்டு 5.2 அப்படிங்கிற ஒரு கணக்கு பார்ப்போம். இது கணக்குன்னு சொல்கிறது காட்டிலும் ஒரு நிரூபணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வடிவியல் கருத்தை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, சரியா? பெரிய கிளாஸில் போகிறா நீங்கள் தேற்றம் அப்படின்னு படிப்பீங்க, அதுக்கு பேர் என்ன, நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கருத்தை வந்து படிப்படியாக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிரூபித்து கொண்டு வரது தான் எனது தேற்றம். அந்த வகையில் இந்த ஒரு சின்ன கருத்தை கொடுத்துட்டு இந்த கருத்தை நீங்கள் நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு 8வகுப்பு மாணவர்களாகி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மிக சுலபமாக நம்ம நிரூபிக்கலாம். அதை நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதணும், அதாவது வரிசையின் கூற்றுகள் காரணங்கள். முதல்ல கொடுத்த விஷயம் என்னென்னா, ஒரு முக்கோணத்தில் கோணம் E சீக்குவல் டு கோணம் எஸ்ஸு. இந்த முக்கோணத்தை பார்த்திங்கன்னா பெரிய முக்கோணமாக இருக்குது, டிஇஎஸ்ஸு. இந்த நடுவில் ஒரே ஒரு புள்ளி இருக்குது, அது என்னது, ஜி. ஜி வழியாக டீக்கு ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்போ இது இரண்டு முக்கோணங்களாக பிரியுது. ஒரு முக்கோணம் ஜிஇடின்னு பேர் வைக்கிறாங்க, இன்னொரு முக்கோணத்துக்கு ஜிஎஸ்டின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், மொத்தமாக பெருசாக உள்ளது ஒரு முக்கோணங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முக்கோணங்களில் கோணம் இ அப்படிங்கிற கோணமும் கோணம் எஸ் அப்படிங்கிற கோணமும் சமம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இஎஸ்ஸின் மையப்புள்ளி ஜி, இஎஸ்ங்கிற பக்கத்தினுடைய மையப்புள்ளி தான் என்னதான், ஜி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா முக்கோணம் ஜிஇடி அதாவது இந்த முக்கோணமும், முக்கோணம் ஜிஎஸ்டி அதாவது இந்த முக்கோணமும் சர்வசமம். நடுவில் ஒரு குறி கொடுத்துருக்காங்க, அது என்னது, சர்வசமம். இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் சர்வசமம்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். கொடுத்துருக்குறது இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சரியா? நிரூபிப்போமா? முதல்ல கொடுக்கப்பட்டதை எழுதுவோம். கோணம் இ சீக்குவல் டு கோணம் எஸ் இது ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இது கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஸ்டெப்பு, இந்த கொடுத்ததுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இரண்டு கோணங்கள் சமம், கோணம் இயும் கோணம் எஸ்ஸும் சமம். கோணங்கள் எனி பக்கங்கள் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அப்போ இந்த இரண்டு கோணங்கள் சமம்னா, இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள டிஎஸ் என்ற பக்கமும் இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள இடி அப்படிங்கிற பக்கமும் சமம். எழுதலாமா? என்னது சமம்னு சொல்கிறேன், இடிங்கிற பக்கம், இடி சமம். எதுக்கு சமம், எஸ்டிங்கிற பக்கத்துக்கு சமம். இடி சமம் எஸ்டி, ஏன் சமம் அப்படின்னா, சம கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமம், அல்லது கோணங்கள் எனில் பக்கங்கள். அடுத்து மூணாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் என்ன, கணக்கில் கொடுத்த அடுத்த பாயிண்ட்டை நான் எடுத்து எழுதுறேன். இஎஸ்சின் மையப்புள்ளி ஜி, ஓகே, இது எதனால் எழுதணும், வெரி குட், கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன எழுதணும், கொடுக்கப்பட்டுள்ளவை. இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜி என்பது இஎஸ் என்ற பக்கத்தினுடைய மையப்புள்ளி எண்ணில் இது சரிசமமாக பிரிக்குது. அப்போ இது ஜிக்கு முன்னாடி இந்த பக்கம் இந்த பகுதியும், ஜிக்கு பிறகு உள்ள இந்த பகுதியும் சமம். அப்போ இந்த பகுதிக்கு பேர் ஜிஇ, இந்த பகுதிக்கு பேர் ஜிஎஸ். அப்போ ஜிஇ சமம் ஜிஎஸ், இதுதான் நாலாவது பாயிண்ட்டு. இதை எதை வச்சு எழுதணும்னா, மூணாவது பாயிண்ட்டை வச்சு தான் எழுதணும். இப்போ மூணை பின்பற்றி,
மூணாவது கருத்தை பின்பற்றி தான் நம்ம இதை எழுதியிருக்கோம். ஜிஇ சமம் ஜிஎஸ். இப்போ இந்த பக்கம் ரெண்டு கோடு போடுறேன், இங்கிட்டு ரெண்டு கோடு, ஏன்னா இது ரெண்டு என்னது சமம். அடுத்து இறுதியாக அஞ்சாவது பாயிண்ட்டு, இப்போ இந்த முக்கோணத்தில் இந்த பக்கத்தை பற்றி சொல்லியாச்சு, இந்த பக்கத்தை பற்றி சொல்லியாச்சு. அப்போ ஜிஇடிங்கிற இந்த முக்கோணத்தில் இது ஒரு பக்கம் தானே மிஞ்சினுச்சு, அதே மாதிரியா ஜிஎஸ்டிங்கிற முக்கோணத்துலையும் இந்த பக்கத்தை பற்றியும் சொல்லியாச்சு, இந்த பக்கத்தை பற்றியும் சொல்லியாச்சு. அப்போ இந்த ஒரு பக்கம் தான் மிஞ்சுது. அப்போ டிஜிங்கிற பக்கம், இந்த டிஜிங்கிற பக்கத்துக்கே என்னவாக இருக்குது, சமமாக இருக்குது. அதனால் டிஜி சீக்குவல் டு டிஜி. ஏன் இது சமமாக இருக்குது அப்படின்னா, பிரதிபலிப்பண்பு. பிரதிபலிப்பண்பு என்ன சொன்னிச்சு, எந்த ஒரு கோட்டுத்துண்டும் அல்லது கோணமும் அதே கோட்டுத்துண்டுக்கு சர்வசமமாகும் அல்லது அதே கோணத்திற்கு சர்வசமமாகும் அப்படிங்கிறது தான் பிரதிபலிப்பு பண்பு. அப்போ டிஜிங்கிற கோட்டுத்துண்டு அதே டிஜிங்கிற கோட்டுத்துண்டுக்கு சர்வசமம். இது எதனால் எழுதியிருக்கோம், வெரி குட், பிரதிபலிப்பு பண்பு. இப்போ ஆறாவது ஸ்டெப்பு வரும், ஆறாவது ஸ்டெப்பு தான் நிரூபணம். என்ன நிரூபிச்சிட்டோம், இப்போ ஈட்டிங்கிற பக்கமும் எஸ்டிங்கிற பக்கமும் சமம், அது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து ஜிங்கிற பக்கமும் ஜிஎஸ்ங்கிற பக்கமும் சமம், அது நாலாவது பாயிண்ட்டு. டிஜிங்கிற பக்கம் டிஜிங்கிற பக்கத்துக்கே சமம், அது அஞ்சாவது பாயிண்ட்டு. ரெண்டு நாலு அஞ்சு இது மூணையும் வச்சு எழுதினோம்னா பக்கம் 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 அந்த விதிமுறைப்படி ரெண்டு முக்கோணமும் சர்வசமம். முக்கோணம் ஜிஇடியும் முக்கோணம் ஜிஎஸ்டியும் சர்வசமம். இதை பயன்படுத்தி ரெண்டாம் நம்பர் ஒரு பக்கம் சமமாக இருக்குது, நாலாம் நம்பரில் இன்னொரு பக்கம் சமமாக இருக்குது, அஞ்சாம் நம்பர் மூணாவது பக்கம் சமமாக இருக்குது, மூன்று பக்கங்களும் சமமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நாலு அஞ்சுங்கிற பாயிண்டை வச்சு எழுதணும்னா பக்கம் 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 என்ற கருத்துப்படி இரண்டு முக்கோணங்களும் சர்வசமம் சொல்லலாம். சரி, வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு ரெண்டு கோணம் சமம், இ அப்படிங்கிற கோணமும் எஸ் அப்படிங்கிற கோணமும் சமம். ரெண்டாவது பாயிண்ட்டு ஈட்டிங்கிற பக்கமும் எஸ்டிங்கிற பக்கமும் சமம். நாலாவது பாயிண்ட்டு ஜிஇ சமம் ஜிஎஸ், அதாவது ஒரு பக்கம் ஒரு கோணம் அடுத்து ஒரு பக்கம், பக்கம் கோணம் பக்கம். அப்போ பக்கம் கோணம் பக்கம் இந்த விதிமுறை பயன்படுத்தி, இந்த விதிமுறை எதுக்கு வருது, ஒன்று ரெண்டு நாலு, ஒன்று ரெண்டு நாலு இந்த மூணு வச்சு சொன்னோம்னா பக்கம் கோணம் பக்கம் என்ற விதிமுறைப்படியும் இந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசமம்னு சொல்லலாம். மாணவர்களே, இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவுக்கு வந்துக்குவோம். எட்டாம் வகுப்பு பாடத்தில் எதெல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சர்வசம உருவங்கள் வடிவத்த உருவங்கள் இரண்டுகளை இரண்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதற்கான உதாரணங்கள்லாம் சில படங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த இரண்டு முக்கோணங்கள் சர்வசமமாக இருக்கிறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, எப்படிலாம் அதை நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாலு கண்டிஷன் பார்த்தோம். பக்கம் 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 அப்படிங்கிறது முதல் கண்டிஷன், பக்கம் கோணம் பக்கம் அப்படிங்கிறது ரெண்டாவது கண்டிஷன், கோணம் பக்கம் கோணம் மூணாவது கண்டிஷன், செங்கோணம் கர்ணம் பக்கம் அப்படிங்கிறது நாலாவது கண்டிஷன். இந்த நாலு கண்டிஷனை பற்றி விவரித்து பார்த்தோம். இது சம்மந்தமாக சில எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்த்துருக்கோம் சரிங்களா. நீங்கள் பயிற்சியில் உள்ள கணக்குகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.